हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू तमिल मनी चैनल। இன்னைக்கு நாம பார்க்க போறது வாழைக்காய் பொரியல் தாங்க. இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாழைக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சா போதும். முழுசாக வேக வேண்டியதில் நம்ம வந்து துருவ போகிறோம். அதுக்காக இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். வாழைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நாலு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த வாழைக்காய் பொரியலுக்கு இந்த மசாலா தான் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. இப்போது நம்ம வறுத்து எடுத்ததை ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டா போதும். இங்கே பாருங்கள், வாழைக்காய் வெந்துருச்சு. ஒரு மாதிரி நம்ம வச்சதுக்கும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இது கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுறலாங்க. அப்போ தான் நம்ம உரிக்க முடியும். இப்போது நம்ம ஆறிடுச்சு, உரிச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஈஸியா வருது. இதே மாதிரி எல்லா வாழைக்கையும் உரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம கேரட் துருவோம்ல, அதுல வச்சு துருவிக்கலாம். அந்த பெருசா இருக்கும் பாத்தீங்களா கண்ணு, அதுல துருவிக்கலாம். அதுல துருவினாதான் இந்த பொரியல் நல்லா இருக்கும். அதனால அதுல துருவி எடுத்துக்குவோம். இங்க பாருங்க, நல்லா பொல பொலன்னு மெல்லிசாக துருவி எடுத்தாச்சு. இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி துருவுனீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போது எல்லா வாழைக்காயும் துருவி எடுத்துட்டோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை மூணாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே காரம் மிளகு மிளகாயெல்லாம் சேர்த்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கேன் வாழைக்காய், இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அடித்து வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடி தாங்க இந்த பொரியலுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரியல் வெந்துடுச்சு. ஒரு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே, இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.